எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மையெல்லாம் இணைந்து இயேசப்பாவோடு பேசுவதற்கு தேவன் தருகிற அந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர விரும்புகிற காரியம், பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 எடுத்து வாசித்து பார்ப்போமையானா, என் வேதம் அருமையாக சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமாம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமாம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. Mark 1:35 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரமான இடத்திற்கு சென்று பிதாவாகிய தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தார், ஜெபித்துக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Luke 6:12 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இரவெல்லாம் ஒரு மலைப்பகுதிக்கு சென்று பிதாவாகிய தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தாராம், ஜெபித்துக்கொண்டே இருந்தாராம். என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, அன்பின் ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில் யாவும் நடந்தேற கடவுது என்று சொல்லி பிதாவாகிய தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் இயேசு சுவாமி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். 1 நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், 3 நாள் ஜெபிக்கிறோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு முறுமுறுப்பு வருகிறது, ஒரு அங்கலாய்ப்பு வருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகி இயேசு வாழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும். ஒரு சிலருக்கு ஜெபித்த அடுத்த நிமிடமே பதில் வரும், ஒரு சிலருக்கு அடுத்த நாள் வரும், ஒரு சிலருக்கு அடுத்த வாரம் வரும், ஒரு சிலருக்கு அடுத்த மாதம் வரும், வருடங்கள் ஆகலாம், ஆனால் பதில் கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இடைவிடாமல் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டுமாம். அன்சீசிங் ப்ரேயர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபிக்கின்ற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. ஒரு அருமையான ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சகோதரர் ஜார்ஜ் முல்லரை குறித்து ஒருவேளை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவரை குறித்த நிறைய புத்தகங்களை ஒருவேளை நம்ம வாசித்திருக்க கூடும். அந்த சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பு எழுதி வைத்து கொண்டு ஆத்மாக்களுடைய ரட்சிப்புகளுக்காக ஜெபிக்கிற பழக்கமுடையவர். 5 நபர்களை எழுதி வைக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சிலர் சீக்கிரமாகவே ரட்சிக்கப்படுகிறார்கள், 1 வருடம் 1 மாதம் என்று சொல்லி சீக்கிரமாகவே ஒன்றன் பின் ஒன்றாக ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் குடிப்பழக்கத்திற்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறான். அவனுக்காக அந்த அன்பு சகோதரர் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். 1 வருடம் சென்றது, 2 வருடம் சென்றது, 5 வருடம் சென்றது, 10 வருடமும் சென்றது, 20 வருடமும் சென்றது, 25 வருடங்களும் சென்றது, ஆனால் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஜார்ஜ் முல்லர் என்கிற அந்த தேவ மனிதர் மாத்திரம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும், எப்படியாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கரிசனையோடு தரிசனத்தோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நடந்தது என்ன? ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 35 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் மாற்றமில்லை. இறுதியில் ஜார்ஜ் முல்லர் மரித்தும் போனார். அடக்க ஆராதனை முடிந்தது. எல்லாரும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிற வேளையில் ஜார்ஜ் முல்லரை வைக்கப்பட்ட கல்லறையில் ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை நோக்கி ஒரு சிலர் சென்றார்கள், என்னையா எல்லாரும் அடக்க ஆராதனை முடிந்து வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், நீ மாத்திரம் இந்த கல்லறையில் அழுது கொண்டிருக்கிறாயே? அதற்கு அந்த மனிதன் சொன்ன பதில், 35 வருடங்களாக எனக்காக ஜெபித்தார், இன்றைக்கு மரித்து போனார், எனக்கு ஜெபிப்பதற்கு யாரும் இல்லையே. இன்றைக்கு நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறும்படியாக இயேசுவின் பாதத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி சொன்னானாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, பாடுகளும் பலவீனங்களும் வரும்பொழுது அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம்.
ஜெபிக்கும் பொழுது பதில் வரவில்லையே என்று சொல்லி முறுமுறுக்கிறோம். வேதம் அருமையாக கற்றுக்கொடுக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய சுத்தத்தின்படி யாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நல்ல தேவன் என்று சொல்லி வேதம் அருமையாக உண்மை குறித்து எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. இதை தியானித்து கொண்டிருக்கிற நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபித்து நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆமென்று மாமேன் என்றும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் அவங்க விரும்புகிற அற்புதங்களும் உடைய சித்தத்தின்படி உடைய ஏற்ற வேளையில் செய்து கொடுங்க. நீங்கள் செய்கிறீங்க இயேசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.